ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 25 இயர்ஸ் ஓல்டு ஒரு ஃபேனு ரொம்ப த்ரூ பிடிச்சி போயி சம் கிச்சனில் இருந்த ஃபேன், ஸோ பெயிண்ட் எல்லாமே போயிருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம வந்து நம்மளே பெயிண்ட் பண்ணலாம், ஸ்ப்ரே கேனில் ஸ்ப்ரே கேன் பெயிண்ட் பண்ணி எப்படி புதுசு மாதிரி மாற்றலான்றது ஒரு அட்டம்ப்ட் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட்லேயுமே பிடிச்சிருந்தது, பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சொறி சொறியாக இருந்தது, பின்னாடி பெயிண்ட் போய் அப்படியே காய லேட் ஆச்சு, ப்ளஸ் வந்து ரொம்பவே வந்து அந்த வலிகிற அதோட இதெல்லாம் இம்ப்ரெஷன்லாம் தெரிஞ்சுது. இந்த எண்ட் ஆஃப் த ரிசல்ட்டில் அதில் பார்ப்பீங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து பெசினோட உள்ள இன்னர் சைட் பிளாஸ்டிக்லாம் வந்து பிளாக் ஸ்ப்ரே பண்ணியிருப்போம், ஒரு இடத்துல கூட ஓவர் ஸ்ப்ரே ஆகல, எங்கேயுமே ஒழுகலை. அந்த பெயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூ வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் வந்து அந்த பெயிண்ட்ஸ்லாம் இருந்தது, ரொம்பவே குயிக்காக ட்ரை ஆகிற பெயிண்ட்ஸ் அது, அது அந்த அளவுக்கு ஒழுகவே இல்லை. ஆனால் இது பார்த்திங்கன்னா அதே ப்ராசஸ் தான் பண்ணேன், பட் ஆனால் நிறைய இடத்துல ஒழுகிச்சு. சரி, இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஸ்டோர் ரூம் தானே போடுறதுனால அதை விட்டுட்டேன். பட் நீங்கள் வந்து அந்த பர்ஃபெக்ஷன் மிஸ் பண்ணாமல் அடிக்கணும் அப்படின்னா, நீங்களும் பெயிண்ட்டு வந்து லேப் லைட் அடிக்கிறதா இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல் அடிங்க, திரும்பி அது மாதிரி அடிக்கவே அடிக்கிறது வேணால் ஸ்ப்ரே பண்ணுங்க, லைட் ஸ்ப்ரே பண்ணுங்க. ஒரு 5 to 10 minutes வந்து வெயிட் பண்ணுங்க, காண்டாக்ட் வந்து திரும்பி செகண்ட் கோட் வந்து அடிங்க. தேய்ச்சிட்ருக்குறோம், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற பெயிண்ட் வரல, நம்ம அதை வந்து அப்படியே விட்டுற போகிறோம். ஏன்னா அது வந்து மேலே இருக்கிற லீஃபு, ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுற போகிறோம். மேல் பக்கத்தில் இருக்கிறத முடிஞ்ச அளவுக்கு லீஃபில் வந்து உள் பக்கம், அதாவது நமக்கு தெரிகிற பக்கத்தில் வந்து நல்லாவே தேய்ச்சிட்டு அதை க்ளீனாக பண்ணுறோம், பெயிண்ட் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் உள் பக்கம் நல்லாவே மீட்ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். எப்பவுமே வெட் சாண்டிங் பண்ணுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட் சாண்டிங் வந்து உங்களுக்கு வந்து டஸ்ட்டு பூசி பறக்காது, ப்ளஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் சாண்ட் பேப்பர். மோஸ்ட் ஆஃப் த ரீசன் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப டஸ்ட்டு பறக்காது, அதுக்காக தான் நம்ம வந்து வெட் சாண்டிங் பண்ணுறோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து என்னெல்லாம் பண்ணுறோம் வந்து அது வந்து க்ளீனாகவே போட்டிருக்கோம். என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். அதோட கூட பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ் ஃபுல்லாகவே வந்து
மோஸ்ட்லி வந்து ஆட்டோமோட்டிவ் அப்புறம் டிஐஒய் வீடியோஸாக இருக்கும். வீடியோஸ் எல்லாமே பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய யூடியூப் சேனலோட லிங்க் கொடுக்குறேன். லிங்க்கில் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா வீடியோஸ் செக்ஷன் போனீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் என்னோடய யூடியூப்பில் நான் இது வரைக்கும் போஸ்ட் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸுமே இருக்கும், மறக்காமல் பாருங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வந்து அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் திரும்பி வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இது பண்ணுங்க, அதை தான் நானும் பண்ணேன். ஸோ அதுக்காக தான் நான் வந்து அதை திரும்பி சொல்கிறேன். எந்த ஒரு எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ்லையும் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி கழுவிடாதீங்க. அதை வந்து லைட்டாக தொடச்சிட்டு நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்காக கப்பாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே லைட்டாக தான் தொடச்சனால, ஏன்னா நீங்கள் தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாதுன்றதுக்காக தான் திரும்பி சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ 800 கிரிட் சாண்ட் பேப்பர் லைட்டாக தண்ணியில் வெட் பண்ணிவிட்டு நான் வந்து அதை தொடச்சேன். பிளாஸ்டிக் வந்து இந்த இடத்துலலாம் ரொம்ப எண்ணெய் பிசுக்கு இருந்தது. ஸோ அதனால் வந்து டேரெக்டாக ஹார்ட்ஸ் இது போட்டிங்கன்னா அந்த இடத்துல தடமே விழுந்துடும். அதாவது நம்ம 120 சாண்ட் பேப்பர் போட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த சாண்ட் பேப்பரோட இம்ப்ரெஷனே விழும். ஸோ அதனால் வந்து 800 சாண்ட் பேப்பரை வச்சு நம்ம தேய்க்கிறோம். ஜஸ்ட் நம்ம வந்து அந்த எக்ஸஸ் ஆயில் இல்லை எக்ஸஸ் பெயிண்ட்டு லூஸ் பெயிண்ட்ஸ் எல்லாம் வர்றதுக்காக இந்த 800 சாண்ட் பேப்பர் வச்சு யூஸ் பண்ணுறோம். அதோட கூட வந்து பார்த்திங்கன்னா ஈவன் சர்ஃபேஸ் கிடைக்கும் உங்களுக்கு அந்த இடத்துல நம்ம தேய்க்கிறதுனால ரொம்ப ஈவனான சர்ஃபேஸ் கிடைக்கும். அதுக்காக தான் அந்த ப்ராசஸ் பண்ணுறோம்.
சர்ஃபேஸ் கிடைக்கும். பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயிண்டோட இம்ப்ரெஷன் வந்து க்ளீனாக அந்த ஷீட்டில் உட்காரும். அதுக்காக வந்து 800 நம்ம தேய்க்கிறோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 10 கிட்டே இருந்தது. எனக்கு என்னமோ மேபி வேறு கடையில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நிறைய கலர்ஸ் உங்களுக்கு கிடைக்குமோன்னு நினைக்கிறேன். ஸோ மாஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஸ்ப்ரே பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நெடியேறும். மாஸ்கிங் டேப் எடுத்துருக்கிறேன், ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுருந்தேன். சும்மா வந்து நமக்கு தேவைப்படலை. இப்போது அந்த ஃபேன் கப்பு வந்து மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து வச்சுருந்தேன். அந்த இடத்துல கம்பெனியோட லோகோ இருந்தது, காற்றும் ஹெவியாக இருந்தது, பால்கனியில் தான் வச்சுருப்பேன். ஸோ அதுக்காக வந்து அந்த வெயிட்டுக்காக அதிக செலவுலாம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். மாஸ்கிங் பண்ண அந்த இடத்துல க்ராம்ப்டனோட சீல் இருந்தது, அதுக்காக அந்த இடத்துல மாஸ்கிங் டேப் வச்சு நம்ம மாஸ்க் பண்ணுறோம். நீங்களும் கூட எங்கேயாவது மாஸ்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக மாஸ்கிங் டேப் அதுவே பேப்பர் வச்சு யூஸ் பண்ணுவோம். சின்ன இடத்துல தான் மாஸ்க் பண்ண ட்ரை பண்ணேன். அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா செகண்ட் கோட்டுன்றது வந்து ட்ரை பண்ண போகிற அடிக்கிறது. ஆனால் நம்ம வந்து அதே இடத்துல திரும்பி அடிக்கும் போது பிளாக் அண்ட் ஒயிட் பெயிண்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஒழுகுது. நீங்கள் வந்து அதனால்
இந்த ஆக்குலைட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து செகண்ட் டைம் வந்து அதில் ஒவ்வொரு இடத்துல அடித்ததை திரும்பி உடனே அடிக்காதீங்க, காய விட்டுட்டு திரும்பி அடிக்கணும். நார்மல் ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் டூ வீலர்ஸ் கார் ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் இருக்கிற பெயிண்ட்ஸ் வந்து சீக்கிரமாக காயும். நீங்கள் வந்து ஏன்னா அது செகண்ட் டைம் வந்தாலும் அந்தளவுக்கு வந்து கீழே ஒழுகவே ஒழுகாது. நீங்கள் பாருங்கள், நம்ம ஃபஸ்ட் கோட் அடிக்கிறோம், நான் பண்ண ஒரே ஒரு தப்பு வந்து இந்த ஃபஸ்ட் கோட்லேயே நான் திரும்பி திரும்பி அதனாலே அடிச்சுட்டுருக்கிறேன் பார்த்தீங்கன்னா. இந்த இடத்துல கூட எனக்கு ஒழுகலை, அந்த ஃபஸ்ட் டைம் அடிக்கும்போது நான் ஓரளவுக்கு அடிச்சுட்டு வந்துட்டேன், ஆனால் இது காயறதுக்கே ரொம்பவே டைம் ஆகிடுச்சு. நார்மல் அந்த பெயிண்ட்டை விட இது ரொம்ப டைம் எடுத்தது. திரும்பி நம்ம செகண்ட் கோட் அது மேலே அடிக்கும்போது கண் ஒழுகிருச்சுங்க, இந்த டைமில் ஒழுகலை எனக்கு. ஆனால் இதுக்கப்புறம் நான் செகண்ட் கோட் அடிக்கும்போது ஒழுகிருச்சு அதில். அதே போல் ஃபேனோட பாடியில் அடிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா அதோடய ரவுண்டில் அடிக்கும் போதும் நார்மல் ஃபஸ்ட் கோட்லேயே எனக்கு எல்லாமே ஒழுகிருச்சு அதில். பெயிண்ட் வந்து நார்மல் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கிட்ட இருக்கிற பெயிண்ட்டுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா அதோட டென்சிட்டி அதிகமாக இருந்தது, வெயிட் அதிகமாக இருந்தது பெயிண்ட். அந்த பெயிண்ட் ரொம்பவே லைட்டாக இருக்கும், ஸோ நம்ம அடிக்கும் போதும் ரொம்ப லைட் கோட் தான் விடும். நீங்கள் செகண்ட் டைம் திரும்பி அது மேலே அடிக்கும் போது கூட அது ஒட்டலை, அதனால் எனக்கு வந்து ரொம்பவே ஒட்டிச்சு. என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது முன்னாடி பண்ணதில் வந்து ஒரு மெட்டல் பீரோவையும் வந்து நான் வந்து ஸ்ப்ரே பெயிண்ட்டில் அது வந்து மேலே ரோலர் வச்சு அடிச்சிருக்கேன். அதோட ரிசல்ட்டு அது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது, ஏன்னா ரொம்பவே க்ளீனாக இருந்தது. அது அதை ரோல் பண்ணி அடிக்கும் போது என்னோடய இதில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள் அந்த இதில் யூடியூப்பில். இப்படி அடிச்சுட்டு நம்மளால் கீழே அடிக்க முடியாது, ஏன்னா நம்ம கீழே ஆல்ரெடி அடிச்சிட்டோம். ஸோ அதுதான் நான் பண்ண தப்பு. அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு இடத்துல போய் ஹேங் பண்ணி விட்டேன் நான். ஒரு போட்டு அடித்தாச்சு. சில இடத்துல கொஞ்சம் லீக் ஆகிருந்தது, இங்கேயும் ஒழுங்கி இருந்தது, இந்த இடத்துல கீழே பார்த்து
இடத்துல தெரிஞ்சது அடிக்கும்போது அடித்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கொஞ்சம் டார்க்காகவும் ஒரு இடத்துல லைட்டாகவும் இருந்தது. ஸோ இதை வந்து நம்ம நல்லா காய விட்டுட்டு ஒரு 2 to 3 days காய விட்டுட்டு நம்ம 1500 சாண்ட் பேப்பரில் தேய்ச்சாலும் வரலாம். ஸோ இதை மாட்டினதுக்கப்புறம் பாருங்கள் நமக்கு வந்து அந்த ஒழுகுனது தவிர மற்றபடி பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். நம்ம நார்மல் இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் பெயிண்ட் வாங்கியிருந்தோன்னா ரொம்ப என் ரிசல்ட் சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து நம்மளே பெயிண்ட் பண்ணது. இது வந்து நம்ம ஒரு ஸ்டோர் ரூமில் வந்து போய் மாட்டியிருக்கோம். அது பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸ்டோர் ரூமில் மாட்டியாச்சு. ஸோ இது வந்து நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வரும். வழக்கம் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.